குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நாம் காவலர் தேர்வு டிஎன்பிஎஸ்சி தேர்வு போன்ற போட்டி தேர்விற்கு பயன்படக்கூடிய உயிரியல் பாடப்பிரிவு சார்ந்த முக்கிய வினாக்களை பற்றி பார்க்கலாம் இன்று நம்ம பார்க்க பாடமானது ஏழாம் வகுப்பு பள்ளி பாடத்திட்டத்திலிருந்து முக்கிய வினாக்களை மட்டும் பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று இரவு குருட்டுத்தன்மைக்கு காரணம் ஆப்ஷன் ஏ வைட்டமின் ஏ குறைவு பி வைட்டமின் ஏ அதிகரித்தல் சி வைட்டமின் பி குறைவு டி வைட்டமின் பி அதிகரித்தல் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வைட்டமின் குறைவு வைட்டமின் ஏ குறைபாட்டினால் வரக்கூடிய நோயானது இரவு குருட்டுத்தன்மை அதாவது நைட் பிளைன்னைஸ்ன்னு சொல்லி அழைப்பாங்க கேள்வியின் இரண்டு விழி வெண்படல அலர்ஜி ஏற்பட காரணம் ஆப்ஷன் ஏ வைரஸ் பி பேக்டீரியா சி பூஞ்சை டி வைரஸ் மற்றும் பாக்டீரியா இதற்கான சரியான விடை வைரஸ் மற்றும் பாக்டீரியா ஆப்ஷன் டி வைரஸ் மற்றும் பாக்டீரியா ரெண்டுமே விழி வெண்படல அலர்ஜி ஏற்பட காரணமாக உள்ளது கேள்வி எண் மூன்று காசநோய் ஏற்பட காரணமான பாக்டீரியா எது ஆப்ஷன் ஏ மைக்கோபாக்டீரியம் டியூபர்க்குள்ளே ஆப்ஷன் பி மைக்ரோபாக்டீரியம் பர்பி குலே சி சால்மோனலா டைஃபி டி விப்ரியோ காலரே த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலே அதாவது மைக்ரோபாக்டீரியம் டியூபர் இருக்கும் ஒரு சில புக்கில் மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குளாசிஸ்ன்னு சொல்லியும் இருக்கும் இதுதான் காச நோய் ஏற்பட காரணமான பாக்டீரியா கேள்வி எண் நான்கு மஞ்சள் காமாலை ஏற்பட காரணமான வைரஸ் எது ஆப்ஷன் ஏ ஹெச்ஐவி வைரஸ் பி கெப்பாட்டிஸ் வைரஸ் சி ரேபிஸ் வைரஸ் டி புகையிலை மொசைக் வைரஸ் ஆன்சர் பி கெப்பாட்டிஸ் வைரஸ் மஞ்சக்காமாலை ஏற்பட காரணமான வைரஸ் கெப்பாட்டிஸ் வைரஸ் கேள்வி எண் ஐந்து வாரிசலா என்று அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் ஏ ரேபிஸ் பி தட்டமை சி மஞ்சக்காமலை டி வைரஸ் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தட்டம்மை கேள்வி எண் ஆறு உயிரினங்களின் அடிப்படை அலகு எது ஆப்ஷன் ஏ செல் பி திசுக்கள் சி உறுப்புகள் டி இவை அனைத்தும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ செல்கள் செல்கள்தான் ஒரு உயிரினத்தின் அடிப்படை அலகாக உள்ளது கேள்வி எண் ஏழு சைட்டோப்ளாசத்தில் காணப்படக்கூடிய நீரின் அளவு ஆப்ஷன் ஏ ஐம்பது முதல் அறுபது சதவீதம் வரை பி அறுபது முதல் எழுபது சதவீதம் வரை சி எழுவது முதல் எண்பது சதவீதம் வரை டி எழுவது முதல் தொண்ணூறு சதவீதம் வரை இதற்கான சரியான விடையானது ஆப்ஷன் டி எழுபது முதல் தொண்ணூறு சதவீதம் காணப்படக்கூடிய நீரின் அளவானது எழுபது முதல் தொண்ணூறு சதவீதம் கேள்வி எண் எட்டு செல் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் ஏ ரிபசோம்கள் பி மைட்டோகான்ட்ரியா சி உட்கரு டி பிளாஸ்மா சவ்வு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மைட்டோ இது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் போன்ற அனைத்து தேர்வுகளிலும் கேட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேள்வி எண் ஒன்பது தற்கொலை பை என்று அழைக்கப்படும் செல் நுண்ணுறுப்பு எது ஆப்ஷன் ஏ லைசோசோம் பி என்டோபிளாச வலைப்பின்னல் சி சென்ட்ரியோல் டி பிளாஸ்மா த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ லைசோசோம் லைசோம்தான் செல்லின் தற்கொலை பை என்று அழைக்கப்படக்கூடியதாக உள்ளது கேள்வியின் பத்து கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் இது ஒரு செல் உயிரி இல்லை ஆப்ஷன் ஏ அமிபா பி யுக்ளினா சி பாரமிசியம் டி லீகோ சொலினியா கேள்வியை நல்லா ரீட் பண்ணணும் இதில் கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது ஒரு செல் உயிரி இல்லை உடனடியாக பார்த்தோடனே ஒரு சிலர் அமிபா ஒரு செல் உயிரின அமிபா நினச்சி டிக் பண்ணிடக்கூடாது ஸோ எது இல்லைன்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க அமிபா பாரமிசியம் யுக்ளினா மூன்றுமே ஒரு செல் உயிரி அப்போ பேலன்ஸ் இருக்குது லூகோ சொலினியா அப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி லுக்கோ செலினியா கேல்வியன் பதினொன்று கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் இரு வாழ்விகள் அல்லாத உயிரினம் எது ஆப்ஷன் ஏ தவளை சலமாண்டர் பி தேரை சலமாண்டர் சி சிசிலியன் முதலை டி முல்லட் கிவி இதற்கான சரியான விடையானது ஆப்ஷன் டி முல்லட் கிவி இதில் முள்ளட் என்பது மீனை குறிக்கக்கூடியதாக உள்ளது கிவி என்பது ஒரு வகை பறவை அப்போ ஆப்ஷன் டி தான் இதற்கான சரியான விடை கொடுக்கப்பட்டுள்ள இரு வாழ்விகள் இரு வாழ்விகள் என்பது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய தன்மை உள்ளது கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் முல்லட் சாம்பல் முள்ள சொல்லக்கூடிய மீனும் கிவி பறவை இரண்டும்தான் தான் நீர் மற்றும் நிலத்தில் இரண்டிலுமே வாழாத ஒரு தன்மை கொண்டதாக உள்ளது கேல்வியன் பனிரண்டு புறாவின் அறிவியல் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ ஹோமோசெப்பியன்ஸ் பி அல்லியம் சட்டைவம் சி கொலம்பா லிபியா டி டமரிண்டஸ் இந்தியா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கொலம்பியா லிவியா புறாவின் அறிவியல் பெயர் கொலம்பா லிவியா கேல்வியன் பதிமூன்று பட்டுப்பூச்சிகளை வளர்த்து அதிலிருந்து பட்டு நூல் தயாரிக்கப்படுவது டேஸ் எனப்படும் ஆப்ஷன் ஏ எபிகல்ச்சர் ஆப்ஷன் பி செரிகல்ச்சர் ஆப்ஷன் சி வெர்மிகல்ச்சர் டி அனைத்தும் தவறு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி செரிகல்ச்சர் இது ஆல்ரெடி குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வி இதில் ஏபிகல்ச்சர் என்பது தேனீ வளர்ப்பை குறிக்கக்கூடியதாக உள்ளது வெர்மிகல்ச்சர் என்பது மண்புழு வளர்த்தலை மண்புழு வளர்த்தல் மற்றும் மண்புழு உரம் தயாரித்தலை குறிக்கக்கூடியதாக உள்ளது ஆப்ஷன் பி செரிகல்ச்சர் என்பது பட்டுப்புழு பட்டு உற்பத்திக்காக வளர்க்கப்படுவதை குறிக்கக்கூடியதாக உள்ளது கேள்வி எண் பதினான்கு பட்டுப்பூச்சியின் முக்கிய உணவுப் பொருள் எது ஆப்ஷன் ஏ மல்பெரி பி ஜெரி சி முருங்கை இலை டி பசலைக்கீரை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மல்பெரி கேள்வி எண் பதினைந்து சரியான வரிசையை தேர்வு செய்க இந்த ஃபார்மெட்டில் கண்டிப்பாக எப்போனாலும் ஒரு கொஸ்டின் கேள்வியானது உயிரியல் பாடத்திலிருந்து ஒரு மார்க் கண்டிப்பாக போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படும் ஆப்ஷன் ஏ முட்டை லார்வா கூட்டுப்புழு முழு பட்டுப்பூச்சி பி முட்டை லார்வா முழு பட்டுப்பூச்சி கூட்டுப்புழு சி லார்வா முட்டை கூட்டுப்புழு முழு பட்டுப்பூச்சி டி கூட்டுப்புழு லார்வா முட்டை முழு பட்டுப்பூச்சி இதற்கான சரியான விடையானது ஆப்ஷன் ஏ முட்டை லார்வா கூட்டுப்புழு முழு பட்டுப்பூச்சி அதாவது இங்கிலீஷில் எக் லார்வா பீபா அடல்ட்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் சைக்கிள் ஏதாவது ஒன்று கேக் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிக அளவு உள்ளது கேள்வியன் பதினாறு விலங்கு செல்களில் காணப்படாதது எது ஆப்ஷன் ஏ பசுங்கணிகம் பி செல்சுவர் சி மைட்டோகாண்ட்ரியா டி ஏ மற்றும் பி இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி விலங்கு செல்களில் பசுங்கணிகம் மற்றும் செல் இரண்டுமே காணப்படுவதில்லை மைட்டோகான்ட்ரியானது தாவர செல்லிலும் காணப்படும் விலங்கு செல்லிலும் காணப்படும் கேள்வியன் பதினேழு உடலின் மேற்பரப்பை மூடி பாதுகாக்கும் செல் எது ஆப்ஷன் ஏ நரம்பு செல் பி தசை செல்கள் சி எபித்தீலியல் செல்கள் டி இரத்த செல்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி எபித்தீலியல் செல்கள் கேள்வியன் பதினெட்டு விலங்கு செலினை சுற்றி எல்லையாக இருப்பது டாஸ் ஆப்ஷன் ஏ பிளாஸ்மா சவ்வு பி மைட்டோகாண்ட்ரியா சி பசுங்கணிகம் டி கோல்கி உடலம் இதற்கான சரியான விடையானது ஆப்ஷன் ஏ பிளாஸ்மா சவ்வு கேல்வியன் பத்தொன்பது செல்லின் மூலையாக செயல்படுவது எது ஆப்ஷன் ஏ கோல்கி உடலம் பி எண்டோபிளாசம் சி பசுங்கணிகம் டி உட்கரு இதற்கான சரியான விடையானது ஆப்ஷன் டி உட்கரு கேல்வியன் இருபது குளிர் இரத்த விலங்குகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ பாலூட்டிகள் பி பறவைகள் சி ஊர்வன பி புழுவினங்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஊர்வன பாலூட்டிகளானது வெப்ப இரத்த விலங்கினங்களாக உள்ளது பாலூட்டிகள் மற்றும் பறவைகள் ஊர்வன குளிரத்த விலங்கினமாக உள்ளது புலிவினமானது நடுநிலையாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற மேலும் இருபது கேள்விகளை மற்றொரு வீடியோவில் நாளை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சி த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ